கடையநல்லூரில் காவலாளியை வெட்டி படுகொலை செய்த இளைஞர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே உள்ள புதுக்குடி கிராமத்தில் பாண்டி என்பவரின் தோட்டத்தில் சாமி என்பவர் காவலாளியாக பணியாற்றி வருகிறார். இவர் பணி செய்யும் தோப்பு அருகே கோழிப்பண்ணையில் அகரக்கட்டு கிராமத்தைச் சேர்ந்த ஜோசப், அவரது மனைவி லில்லி ஆகிய இருவரும் அங்கேயே தங்கி வேலை பார்த்து வருவதாகவும், இவர்களது மகன் பெஞ்சமின் தினந்தோறும் தாய் தந்தையரை பார்க்க வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் பெஞ்சமின் வரும்போது அருகே உள்ள தோப்பில் இருந்த காவலாளி சாமிக்கும் ஜோசப்பிற்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும், இதனால் ஆத்திரமடைந்த மகன் சாமியை சரமாரியாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிய நிலையில் சம்பவ இடத்திலேயே காவலாளி உயிரிழந்தார். இச்சம்பவம் பற்றி தகவலறிந்த கடையநல்லூர் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உயிரிழந்த காவலாளியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து தப்பியோடிய இளைஞரை தேடி வருகின்றனர்.